Hi friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் அதோட பார்ட் 1 மட்டும் பார்க்க போறோம். பார்ட் 1 வந்து பார்க்கதுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வச்சு பாத்துக்கோங்க. இப்போ இத வச்சு நம்ம இன்னும் என்ன ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிறேன். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் அதல பார்க்க வேண்டிய பார்ட்ல வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா நெட்வொர்க்கிங் டேஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் அதிலே நெட்வொர்க்கிங் ஐஎன்டிஎல் இட் மீன்ஸ் இன்டர்நேஷனல் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் டேட் பர்ஸ் டேஸ் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்தர் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். எனக்கு வந்து வருஷத்தில் வந்து இப்போ வந்து எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது 2020 1st தேர்ட்டி டிசம்பர் வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கணும். லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்கணும். ஜஸ்ட் ஈக்குவல் டைம்ஸு இந்த லாஸ்ட் டேட்டும் மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேட் இதெல்லாம் சூஸ் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சது 365 டேஸ்ன்னு தெரியும். அண்ட் இல்லை எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ்னு பார்த்தோன்னா சிம்பிள் கால்குலேஷன் எப்படி சொல்கிறேன்னா 52 weeks இருக்கும். ஸோ 52 weeks அப்படின்னு பார்த்தோம்னா 52 into 2 போட்டோம்னா 104 days வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இதை ரெண்டு மைனஸ் பண்ணினாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 365 - 104 பார்த்தோன்னா 261 days அப்ராக்சிமேட்டாக வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து நம்ம கரெக்டாக தெரியாது சாட்டர்டே சண்டேல எப்போ ஃபஸ்ட் டே வருதா இல்லை வந்து மிட் ஆஃப் த வீக் வருதான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸலில் வந்து எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது எக்ஸாக்டாக இவ்வளோ நாள் தான் ஒர்க்கிங் டே அப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு நெட் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இந்த இதை இந்த ஃபார்முலா இதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேட் அதாவது ஃபஸ்ட் டேட்டு கமா அண்ட் எண்ட் டேட் அதாவது லாஸ்ட் டேட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாதே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டேஸ் 262 days வந்து நம்ம வந்து ஒர்க் ஆகிடுவோம். அதாவது அந்த சாட்டர்டே சண்டே வந்து மேபி ஒரு சாட்டர்டே வந்து சண்டேவும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 262 days வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஹாலிடே லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதாவது இந்த 4 days வந்து நான் வந்து ஹாலிடேஸ் வந்து நான் வந்து ஒர்க்கிங்கில் ஹாலிடே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம எக்ஸாக்டாக இதுனா இது வந்து சில வந்து சாட்டர்டே சண்டேல வரலாம். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம்னா ஜஸ்ட் சேம் பண்ணுங்க நெட்ஒர்க்கிங் டேஸ்னு போட்டுட்டு அண்ட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா அதே பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து நமக்கு எந்தெந்த டேட் ஹாலிடேஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்க ரேஞ்சை ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டேட்ஸ் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாவே 260 days அதாவது ரெண்டு சீட் வந்து சாட்டர்டே சண்டேல போயிடுச்சு. ஸோ 2 days வந்து ஹாலிடேஸ் வரும் அதாவது மிட் வீக்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து எல்லா இன்டர்நேஷ்னல்லாம் பார்த்து எல்லா இப்போ இது பார்த்தா சாட்டர்டே சண்டேல இருக்குது. இப்போ எனக்கு சாட்டர்டே சண்டே கிடையாது ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து வேறு ஒரு இதில் வந்து ஒரு கண்டிஷனில் வச்சு கொண்டு போகிறாங்கன்னு வைக்கல. அதுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சேம் அதே பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் அப்படி இருக்கும் நெட்ஒர்க்கிங் டேஸ் ஐஎன்டிஎல் இதை இது பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ஆமாம் பார்த்தீங்கன்னாவே இது தெரியும் உங்களுக்கு வந்து எந்தெந்த டேஸ் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதாவது சாட்டர்டே சண்டேவா இல்லை மண்டே டியூஸ்டேவா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அப்போ கொஸ்டின்லாம் கேட்குது. சில இப்போ வந்து எனக்கு வந்து சண்டே மட்டும்தான் லீவ் இருக்குது அப்படின்னு மாதிரி நான் வந்து அப்ராக்சிமேட்டாக அசம்ப்ஷன் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்க. இன்டர் 11 அதான் இல்லைங்க 11 டைப் பண்ணாலும் சரி இல்லை சூஸ் பண்ணாலும் சரி கமா ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அந்த ரேஞ்சை ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எத்தனை டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து 311 days அதாவது இப்போ இயரில் சண்டே மட்டும் பார்த்தோம்னா 311 days அந்த லீவ் ஹாலிடேஸ் மைனஸ் பண்ணி பார்த்தா 11 days வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அதாவது டேட் வைஸ் டேஸ் அதை எப்படி கரெக்டுன்னா இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து டேட் கண்டுபிடிக்கலாம் என்ன மண்டே வட்டிஸ்லாம் கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் இந்த டேட் சூஸ் பண்ணி அதை எப்படி ஸ்கோல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 - 21 வரைக்கும் வந்திருக்கு. இது எந்தெந்த டேட் என்னென்ன நாளில் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது சிம்பிள் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அந்த டேட்டை சூஸ் பண்ணி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இதுவும் டேட் ஃபார்மெட்டில் வருது. ஜஸ்ட் இது வந்து எனக்கு ஒரு வீக் அந்த என்ன வீக்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து ஃபார்மெட் செல்ஸ் போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே சில இதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் இதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டம்ஸ் போங்க. அந்த கஸ்டம்ஸில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ 1D, D, D இப்படி 3D இது பண்ணாவே மண்டே அந்த இது வரும். 3D ஃபுல் பேரை வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மண்டே பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த டேட் என்ன டேட்ஸில் வருதுன்னு பார்த்தலாம். இதை வச்சு நம்ம எந்தெந்த டேட்ஸில் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம நெட்ஒர்க்கிங் டேஸ் அண்ட் நெட்ஒர்க்கிங் ஐஎன்டிஎல் அதாவது இன்டர்நேஷனல் அண்ட் டேட் பேஸ் டேஸ் இதை வச்சு நம்ம பார்த்துட்டோங்க. படுத்துறதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் எப்படி படுத்தாலும் யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சர்ச்சர்ச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.